ரொம்ப வலியை கொடுத்தது. நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அரசியல் அங்கே எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க பொருளாதாரத்தை எப்படி வீழ்த்திருக்காங்க, ஒரு சமுதாயத்தை எப்படி அழிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க பார்க்க மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. தங்களுடைய கட்சி குடிங்கம்பத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம், எதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அரசு வேற, இந்த காவல்துறை அதிகாரிகள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, அந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஜனநாயகத்தில் பலகீனமானவர்களை அடக்கி பலமானவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் பொதுவாக காவல்துறை பண்ணும். பல கட்சிகளின் கொடிகள் பறக்கின்றன. ஒரு நடிகரின் சங்க கொடி பறக்கிறது, சாதி சங்க கொடி பறக்கிறது. அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகளும் கொடியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் என்ன தவறு? கொடியேற்றதற்கு பாதுகாப்பு கொடுத்து கொடியேற்ற வைத்திருக்க வேண்டிய காவல்துறை, கொடியேற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று ஒரு அரசியல் கட்சியின் ஜன ரீதியான ஒரு செயல்பாட்டை முடக்குவது எந்த வகையிலும் நியாயமான ஒரு செயல் அல்ல. நேரடியாக அரசுக்கு எதிராக என்றால் ஒரு கூட்டணி பாதிக்கப்படும், அந்த கூட்டணி என்னைக்கு பாதிக்காதோ என்று திருமாவளவன் எதிரிகளையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி எதிரிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதனால் நேரடியாக திமுக அரசு என்று சொல்லாமல் காவல்துறை என்று சொல்கிறார். அன்புமணி முதலமைச்சர் சொல்லி எடுத்த வாக்குகளை இப்போ எடுப்பாங்களா குறைவாங்களாங்கிறத தான் பாமகவுக்குள்ள டெஸ்ட். என்னை பொறுத்தவரை குறைவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குதாட்டே கருதுறேன். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலையும் ஒன்றிய கவுன்சிலும் நாங்கள் வேட்பாளர் போட்டுட்டேன்னு பாமகவால் சொல்ல முடியலை. வெளிப்படையாக ரெண்டு விதத்தில் பாதிக்கலாம். மறைமுகமாக நாம் தமிழரால் பாதிக்கப்படுதா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவில் தான். காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கும் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ Z5 ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காத், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். சார் வணக்கம். வணக்கம் லியோ சார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் வந்து, அதாவது ஆளுங்கட்சி அந்த கூட்டணியில் இருக்கும்போதே வந்து காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார். தன்னுடைய கட்சியின் கொடிக்கம்பத்தை வந்து மோரூர் என்ற இடத்துல வந்து எல்லா கட்சி கொடிக்கம்பங்களும் அங்கே இருந்திருக்கு. தங்களுடைய கட்சி கொடிக்கம்பத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, நீ வந்து உங்கள் கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதாவது உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கலாம், எதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு வேற, இந்த காவல்துறை அதிகாரிகள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, அந்த மாதிரி அவர் பேசுகிறதுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு காரணம், அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரானவர்கள் அந்த கொடிக்கம்பத்தை வெட்டி போடவும் அதனால் பிரச்சனைகள் வருங்கிற அடிப்படையில் தான் இது காவல்துறை அதை அனுமதி மறுத்திருப்பாங்க. இது வந்து பொதுவாகவே காவல்துறை பண்ணுறது தான். ஒரு ஜனநாயகத்தில் பலகீனமானவர்களை அடக்கி பலமானவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் பொதுவாக காவல்துறை பண்ணும். ஆனால் அது தவறானது, முறையற்றது, நியாயமற்றது. ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிக்கும் கொடியேற்றக்கூடிய உரிமை உண்டு. அதுவும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும், அதில் 2 பேர் அவர் ஜாதி அல்லாதவர்கள், ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் வன்னியர். 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அரசியல் கட்சிக்கு கொடியேற்றக்கூடிய உரிமையை வந்து மறுக்கிறது வந்து எவ்விதத்தில் நியாயமில்லை. அந்த உரிமையை எப்படி நிலைநாட்டணும்னா, அதை எதிர்க்கவங்களை வந்து உங்களோட எதிர்ப்பு நியாயமற்றது, முறையற்றது, ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு அவங்கள விலக்கி அல்லது அவங்கள ஜனநாயக நெறிமுறைப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுத்து கொடியேற்றதற்கு பாதுகாப்பு கொடுத்து கொடியேற்ற வைத்திருக்க வேண்டிய காவல்துறை, கொடியேற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று ஒரு அரசியல் கட்சியின் ஜன ரீதியான ஒரு செயல்பாட்டை முடக்குவது எந்த வகையிலும் நியாயமான ஒரு செயல் அல்ல. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் கூட தன்னோட கேடர்ஸை திருப்திப்படுத்த, தன்னோட 2nd கட்ட தலைவர்களை திருப்தி கொடுத்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நேரடியாக அரசுக்கு எதிராக என்றால் ஒரு கூட்டணி பாதிக்கப்படும், அந்த கூட்டணி என்னைக்கு பாதிக்காதோ என்று திருமாவளவன் எதிரிகளையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி எதிரிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் தன்னோட கேடர்ஸையும் 2nd கட்ட தலைவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அதனால் நேரடியாக திமுக அரசு என்று சொல்லாமல் காவல்துறை என்று சொல்கிறார். திருமாவளவனுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து நேரடியாக சொல்லாமல் காவல்துறை என்று சொல்கிறார். காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அந்த தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது? ஸோ அதில் திருமாவளவன் எதிர்ப்பு அரசியலுங்கிற ஒரு அரசியலும் அது தொடர்பான வாக்குங்கையும் உள்ளே இருக்கிறது. அது வெளிப்படையாக தெரியவில்லை. காவல்துறை வந்து அதுக்கான பாதுகாப்பை கொடுத்து கொடியேற்றக்கூடிய அந்த செயலை செய்யணுங்கிறது தான் நம்மளோட கருத்து. 2 MPயை வச்சுருக்காரு, 4 MLA வச்சுருக்காரு. ஸோ ஒரு பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 6 அந்த இடத்துல பார்க்கணும், அந்த கட்சியும் ஒரு கட்சி.
அப்படி இருக்கும்போது ஒரு நேராக போய் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திமுகவுக்கு எதிராகவே சில பேர் என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல, சந்தர்ப்ப நந்தபத்தத்தில் வேறு வழியின்றி திருமாவளவன் நடத்திய போராட்டமாக தான் கருதுகிறேன். இதன் மூலமாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி உடைய வேண்டும் என்று எதிர்பார்க்குவார்கள். அப்படி எதிர்பார்ப்பவர்கள்லாம் இதனால் திமுகவுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும், திருமாவளவன் இதோட அரசியலில் வெற்றி பெறாக இருக்கக்கூடியவர் வந்து தோல்வியை தெளிவு போயிடுவாருங்கிற எண்ணத்தில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து முக ஸ்டாலின் அவர்களும் அதற்கு விட்டு கொடுக்க மாட்டார், திரு திருமாவளவன் அவர்களும் அதற்கு விட்டு கொடுக்க மாட்டார். இந்த கூட்டணி தொடரும் என்று தான் நான் கருதுகிறேன். சரிங்க சார், இப்போது காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா அவங்க கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க ஒரு கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதாவது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அப்படி இருந்துமே வந்து அந்த கொடிக்கம்பத்தை ஏற்க அதாவது அனுமதிக்காததுக்கு காரணம் என்னமா இருக்க முடியும்? பொதுவாக ஆன்டி தலித் மைண்ட் செட் என்று காவல்துறை மீது விமர்சனம் வைத்தாலும் கூட என்னோட பார்வையில் அவங்க வந்து லாண்ட் ஆர்டரை எந்த வகையில் வராத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு எது வழியோ அந்த வகையில் உள்ளதில் எது பெஸ்ட் மெதடுன்னு சொல்லும்போது கொடியேற்றதை தடுக்கிறது பெஸ்ட் மெதடுன்னு அவங்க பார்த்துருக்குறாங்க. என்னை பொறுத்த அளவில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து இந்த அனுமதி கொடுத்து அதை தடுக்க வரக்கூடியவங்களை தடுக்கிறது தான் சரியான மெதடுங்கிறது தான் என்னோட கருத்து. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாமக வந்து என்ன அறிவிச்சாங்கன்னா வந்து வருகின்ற தேர்தல் அதிமுக கூட்டணியிலேருந்து பாமக விலகுகிறது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிட போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அறிவித்த கொஞ்சம் நாட்களில் என்னென்னா சில பேர் வந்து அதிமுகவில் போய் இணைஞ்சாங்க, கொஞ்சம் பேர் திமுகவில் போய் இணைஞ்சாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார், எதிர்காலத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பாமக வந்து இந்த மாதிரியே இது கட்சியில் நிறைய பேர் போவாங்களா? நிச்சயமாக பாமக பல சிக்கல்களை தாண்டி டாக்டர் ராமதாஸ் வந்து அதை காப்பாற்றியிருக்கிறாரு. ராணிப்பேட்டையில் அது டெபாசிட்டு பெயரும்னு எதிர்பார்த்தாங்க. திருச்செந்தூரில் குமரியானந்தன் விழுந்தது மாதிரி, நாராயணசாமி நாயுடு பெரியகுளத்தில் மூழ்கின மாதிரி ராணிப்பேட்டையில் வந்து விழுந்துருவார் ராமதாஸ்ன்னு நினச்சாங்க. பட் அவர் ஃபைட் பண்ணி 29 ஓட்டை மெயின்டைன் பண்ணிட்டார். 2009 தோலிக்கு பிறகும் பெண்ணகரத்தில் 2009 சீரோ ஆன பிறகும் பெண்ணகரத்தில் அவர் ரெண்டாவது இடம் வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டார். இப்பொழுது தன்னோட செல்வாக்கை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்காருனாலும் கூட மிகப்பெரிய நெருக்கடிக்கு இது ஆளாகிறாரு. ஸ்டாலின் வன்னியர் ஆதரவான நிலைப்பாடை எடுக்கிறாரு. துறைமுருகன் 2 நம்பர் 2 வாட்டு கொடுத்துருக்கிறாரு, 10.5 கொடுத்துட்டாரு. பல மணிமண்டபங்கள்லாம் வன்னியர்களுக்கு சாதம் வைக்கிறாரு. அதிமுகவும் படையாட்சியை 19 MLA எடுத்த படையாட்சியை குளோரிஃபை பண்ணாங்க. முதல்ல வந்து 19 பெருசுங்கிற அளவுக்கு அதை முத குளோரிஃபை பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான். 10.5 கொடுத்தாரு. அங்கேயும் வந்து சிவி சண்முகம், கேபி முனிசாமின்னு பல வன்னியர்கள், வீரமணி அன்பழகன்னு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு இயக்கமே வந்து வன்னியர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்குது. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியும் குறிப்பிடத்தக்க அளவு வன்னியர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தமிழ் தேசிய முன்னோடிகளாக வன்னியர் தலைவர்களை பொன்பரப்பி தமிழரசன், கலியப்பெருமாள், ஏன் வீரப்பன் அவர்களை கூட வனக்காவல் நின்றெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ பெரிய அளவில் திமுக அதிமுகவின் தாக்குதலும் சிறிய அளவில் நாம் தமிழரின் தாக்குதலையும் வந்து மொத வந்து பாமக சந்திக்குது. அன்புமணி முதலமைச்சர்னு சொல்லி எடுத்த வாக்குகளை இப்போ எடுப்பாங்களா குறைவாங்களாங்கிறதான் பாமகவுக்குள்ள டெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரை குறைவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குதாட்டே கருதுறேன். காரணம் அந்த 5% குறைவாங்க அப்படின்ற நிச்சயமாக குறையுன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த 5% பிறகு அவங்க கூட்டணி அரசியல் போனதிலே ஒரு பின்னடைவு தான். அந்த 5% அன்புமணியை சீஃப் மினிஸ்டராக சொல்லி ஸ்டாலினோட திறமையான ஒரு அன்புமணின்னு எடுத்த ஓட்டு. இப்பொழுது வந்து அவங்க எல்லாருடைய திறமைசாலி எடப்பாடி தான், எடப்பாடி பின்னாடி போனாங்க. அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலில் மோடி பின்னாடி போனாங்க. இப்பொழுது வந்து தனிச்சு நிற்காங்கன்னு சொல்லும்போது, உள்ளாட்சியில் தனிச்சு நிற்காங்கன்னு சொல்லும்போது வந்து அங்கங்கே மாறுதல் உள்ள தாக்கமும் பாதிப்பும் கண்டிப்பாக அவங்களுக்கு இல்லை. வந்து கூட்டணி விட்டு கூட்டணி மாறுவார், அப்போ வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து கட்சி விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வந்து நீங்கள் நான் பாமகவே இருக்கிறேன், ஆனால் வந்து உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன், சில பேர் கட்சி விட்டுமே போயிருக்காங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பாதிக்கும் பாமகவுக்கு? தொடர் தோழியில் இருக்கிறதுனால நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தே வெற்றி பெற முடியல. அப்படி இருக்கும்போது தனிச்சு ஒரு டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் எப்படி வெற்றி பெற முடியும்னு அந்த கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கணும், நம்ம தேவையில்லாமல் வெளியேறிட்டோம், இது வந்து நம்மளோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கணும் தான் ரெண்டாம் கட்ட தலைவர்களும் கட்சியோட நிர்வாகிகளும் கருதுறாங்க. அதனால தான் போட்டி போடுறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் கூட்டம் வரலை. அவங்களால இதான் எங்கள் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலையும் ஒன்றிய கவுன்சிலும் நாங்கள் வேட்பாளர் போட்டுட்டேன்னு பாமகவால் சொல்ல முடியலை. ஸோ நிச்சயமாக இது பாதிக்கத்தான் செய்யும். வெளிப்படையாக ரெண்டு விதத்தில் பாதிக்கலாம். மறைமுகமாக நாம் தமிழரால் பாதிக்கப்படுதா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவில் தான்
தெரியும். இப்போவே நாம் அந்த இல்லை நாம் தமிழர் பாதிச்சுருவாங்கங்கிற கருத்தை இப்போவே நாம் முன்வைக்க முடியாது. அவங்கள பாதிக்கணுங்கிறத நோக்கி நாம் தமிழர் சில நகர்வுகளை பண்ணுறாங்க. இவங்களும் மாறுபட்ட ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு இன்கன்சிஸ்டண்டான நிலைப்பாட்டில் வந்து அந்த கேடர்ஸ் வந்து மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர்களை பொறுத்த அளவில் வந்து தெருவில் நின்று அந்த ராமதாசி அன்புமணி ராமதாசியும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன் கூட்டணி போகிறீங்கன்னு சொன்னால் மக்களை ஆதரிக்கலை, அதனால தான் கூட்டணி போகிறோம், நாங்கள் தனிச்சுனா மக்கள் ஆதரவு கிடைக்கல கூட்டணி போகிறோம்னு சொன்னாங்க. ஏன் இப்போ தனிச்சு நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது கூட்டணியில் ஏமாற்றப்பட்டுட்டோங்கிற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இவங்களோட செயல்பாட்டுக்கும் வந்து பெருத்த வேறுபாடுகள் இருக்குது. அப்போ மக்கள் தான் உங்களை ஆதரிக்கலையே தனிச்சு நிற்கும்போது, அதுதானே சொன்னீங்க, மீண்டும் ஏன் வந்து தனிச்சு நிற்கிறீங்க, அந்த கேள்வி அங்கே இளம். ஆனால் அவங்கள பொறுத்த அளவில் எது பெட்டர், தனிச்சு நிற்கிறது பெட்டரா கூட்டணி போகிறது பெட்டரா? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி போகிறதோட தனிச்சு நிற்கதே பெட்டருங்கிற முடிவுக்கு வந்து அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. சரி, சீமான் அவர்கள் வந்து அந்த வன்னியர்களுக்கு எப்படி போயிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க வட தமிழகத்தில்? ஏன்னா சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வந்து வாங்குறாங்க நாம் தமிழர். இது வந்து வட தமிழகத்தில் எப்படி வாய்ப்பு இருக்குது, அது வன்னியர்கள் ஓட்ட எப்படி? வட தமிழகத்தில் சீமான் வந்து நாம் தமிழர் தமிழ் தமிழர் ஒற்றுமை அதைத்தான் பேசுகிறாரு. குரங்கு அணில் கதையெல்லாம் சொல்கிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நல்லா அப்பீலிங்காக தான் இருக்குது. ஆனால் வட தமிழகத்தில் அவருக்கு அதிக அளவில் எனக்கு விழுந்த வாக்குகள் கேட்டால் ஆதி தமிழர்களுடைய பறையர் சமூக மக்கள் வாக்கு தான் அதிகம் கிடைக்குது. பொது தொகுதிகளில் பறையர்களை நிறைய போடுறாரு. அயோத்திதாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவங்களை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அந்த ரெட்டைமலை சீனிவாசன் வந்து அம்பேத்கருக்கு இணையான ஒரு தலைவராக இருந்தவர், ப்ரொஜெக்ட் பண்ணணும் அவரை, யாரும் நம்ம எடுத்து சரியாக பண்ணலை. பாமகவில் நான் இருக்கும்போது கூட ரெட்டைமலை சீனிவாசன் பேரில் போக்குவரத்து கழகம் வைக்கணும்னு டாக்டர் ராமதாஸில் கோரிக்கை வைக்கிறார். நானே அந்த கோரிக்கையை முன்மொழிஞ்சு பண்ணியிருக்கிறேன். பட்டு அன்னைக்குள்ள பாமகவின் காலகட்டம் வேறு, இன்றைக்குள்ள காலகட்டம் வேறு. இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் வந்து ஐதிஹாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் போன்ற இன்டலெக்சுவல் லீடர்ஸை வந்து முன்னிறுத்துறாரு. அது மட்டும் இல்லை, அரசியல் அதிகாரம் வந்து முன்னேறிய வகுப்பினர் ஓபிசி, அடுத்த கட்டம் அரசியல் அதிகாரிகள் வந்து அட்டணி பிரிவு மக்கள் கையில் போகக்கூடிய அளவுக்கு இவர் பொது தொகுதியில் அட்டணி பிரிவு மக்கள்லாம் சில வியூகங்களை வைத்து சில செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். இந்த வகையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் இருக்குதுன்னா பக்கத்தில் நாம் தமிழர் கொடிக்கம்பம் இருக்கிறதும் தெளிவாகவே தெரியுது. பெரிய பந்தாவ படோபகமான பெரிய 50-60 கொடிக்கம்பம் இல்லை, ஒரு 20 கொடிக்கம்பம், 15-20 கொடிக்கம்பம் வந்து எல்லா அந்த விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை நாம் பார்க்குறோம். ஸோ ஒரு தனிச்சு போட்டிக்கிட்டுறதுனாலையும் ஒரு மாற்றுங்கிற இதுலேயும் இது வந்து முதற்கட்டமாக வந்து அவர் ஆதி தமிழர்கள் வந்து வட மாவட்டங்களில் நாம் தமிழருக்கு மீது ஒரு ஈர்ப்பை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் அவங்க பொதுத்தளமாக தமிழ் தமிழர்னு போகிறதுனால அந்த இது பேலன்சிங்காக போகணுங்கிற அடிப்படையில் தான் அவங்களோட அப்பீலும் இருக்குது. வன்னியர்கள் மத்தியிலையும் ஓரளவு ஆதரவு வளையம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஊரக உள்ளாட்சி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை உயர்த்தி கொடுக்குங்கிறத பார்க்கணும். சீமான் கடுமையாக உழைக்கிறாரு, நல்ல குட்டி குட்டி கதைகள்லாம் நல்லா சொல்கிறாரு, எமோஷனலாக பேசுகிறாரு, நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு பண்ணுறாரு, கான்ஃபிடண்ட்டாக நிற்கிறாரு, ஒன்றமாக இந்த கேடர்ஸுங்கூடிய அளவுக்கு மக்களில் ஒருவனாக நின்று செயல்படுறாரு, நுணுக்கமாக விஷயங்களையும் பேசுகிறாரு, தெளிவாகவும் உறுதியாட்டும் பேசுகிறாரு, சென்டிமெண்ட்ஸை உணர்ந்து பேசுகிறாரு. எல்லா வகையிலுமே மக்களில் ஒருவன், ஏழை எளிய மக்களின் ஒருத்த நாட்டு தன்னை அடையாளப்படுத்தி அதற்கு தக்கன அவரோட கடுமையான உழைப்பையும் நல்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய அவரோட தன்மையை நாம் பார்க்குறோம். என்ன மக்கள் கொடுக்க போகிறாங்கங்கிறது நம்ம தேர்தல் முடிவில் தான் பார்க்கணும். ஏன்னா இது ஊரக உள்ளாட்சி தேர்தல், இதில் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பாமகவிட நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. நிச்சயமாக அப்படி பெற்றால் பாமகவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். தமிழக அளவில் 3வது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துட்டாங்க. நியர்லி 7% ஓட்டுங்கன்னு வரும்போது 3வது அவங்க தான் பெரிய கட்சிங்கிற லெவலில் மக்கள் ஆதரவில் வந்துட்டாங்க. அந்த ஆதரவும் சமச்சீராக இருக்குது. திருத்தணி டு கன்னியாகுமரி வர எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு ஆதரவாக இருக்குது. இப்போ தமிழர்ன்ற பொதுத்தள அடையாளமாட்டு பொதுத்தள தலைவராட்டு அதை பெற்றுட்டார். பட்டு திருமாவளவன் தரப்பு அந்த அளவுக்கு அவரை ஜாதி ரீதியாக அட்டாக் பண்ணலை. பாமக தரப்பில் சேர்ந்தவங்க அன்புமணி ராமதாசின் தூண்டுதலில் ஜாதிய ரீதியான முன்னெடுப்புகளையும் விமர்சனங்களையும் சீமான் மீது வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களில் நியாயம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஏன் திருமாவளவன் வைக்க மாட்டார்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதி திராவிடர் ஓட்டும் வந்து அவருக்கு போது சீமான் அவர்களுக்கு குறி வட தமிழகத்தில் ஜாதி ரீதியாக வந்து சீமான் மேலே வைக்க மாட்டார், அன்புமணி அவர்களையும் வைக்கிறாரு. திருமாவளவன் வைக்கலைங்கிறத நான் தெளிவாக பார்க்குறேன். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலையும் வந்து அவர் ஒரு முஸ்லீம் தலைவருக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு, என்னோட ஆதரவு அழைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காருங்கிற அந்த இதை பார்க்குறேன். ஆனால் திருமாவளவன்கிட்ட உள்ள அந்த பார்வை வந்து
கொஞ்சம் பறந்துபட்ட பார்வையாக தான் அதில் இருக்குது. சரி, தமிழர்னு பொதுவாக தளத்தில் அவர் போகிறாங்க, அவங்க போகட்டுங்கிற லெவலில் அவர் பார்க்குறாரு. வன்னியரசு சில விமர்சனங்களை வைக்கிறாரு. விமர்சனம் வரலாற்றில் அரசியல் ஜனநாயகத்தில் வரவேற்கத்தக்கது. பட் அன்புமணி ராமதாஸ் போன்றவங்க வந்து நேரடியாக விமர்சனம் வைக்காமல் மற்றவங்களை தூண்டி விட்டு சில விமர்சனங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் வந்து அவங்களுக்கு சீமானின் வளர்ச்சி அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. சீமான் வந்து டவுன் டு எர்த்தாடு ரொம்ப ரஷ்டிக்காக இருக்கிறதுனால கிராமப்புற வன்னியர் இளைஞர்கள் வந்து ஒருவேளையில் ராமதாஸ் வந்து போல்டாக அனுப்பார், 6 வருடம் என்றாலும் 60 வருடம் என்றாலும் ஈழத்தமிழர்களுக்கு அனுப்புன்னு யாருமே சொல்லாத போது டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் அன்னைக்கு துணிச்சலாக சொன்னார். அது வரலாறு. அந்த வரலாற்று நிகழ்வு சாத்தூர் கூட்டத்தில் பேசும்போது டாக்டர் ராமதாஸ் விடுதலை புலிகளை பற்றி யாரும் பேச முடியாங்கும்போது சொன்னார். அத்தகைய ஒரு துணிச்சலான ஒரு பார்வை வந்து அன்புமணி ராமதாஸ்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து சீமான் துணிச்சலா விஷயங்களை பேசுவார். வீரப்பன் கொள்ளைக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், கொள்ளைக்காரி தானேங்கிறலாம் பேசுவாருங்கும்போது வந்து அந்த இளைஞர்கள் வந்து சீமானோட அந்த துணிச்சலான பார்வையில் வந்து கவரப்படுறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர் தோல்வியிலையும் வாக்கு வங்கி குறைஞ்சிட்டு இருக்கனால அன்புமணி அதில் வந்து பதற்றப்படலாம். திருமாவளவனை பொறுத்தவரை வெற்றி பெறா இருக்கிறார். அவருக்கும் ஒரு புதிய கட்சி வளர்றதுல பாதிப்புகள் வரலாம். ஆனால் வெற்றி பெறா திருமாவளவன் இருக்கக்கூடிய பட்சத்தில் சீமானை கண்டு அவர் பெரிய அளவுக்குள்ள ஒன்றும் பதற்றப்படலை. இந்த ஒரு தனக்கு ஆதரிச்சவருக்கு பிரதிபரமாக ரெசிப்ரோகேட்டிவாக ஆதரவுங்கிற இதையும் கொடுத்துக்காப்ப திருமாவளவன் வந்து விஜயகாந்த கண்டு பதற்றப்பட்டார். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவரோட விஜயகாந்தோட அந்த அரசியல் என்ட்ரி வந்து பாமகவுக்கு தான் மிகப்பெரிய அடியை குடிச்சிருந்த கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிச்சயமாக பாமகவை தோக்கடிச்சிட்டார் விருத்தாச்சலத்தில். ஆனால் நான் திருமாவளவங்கிட்ட நானே சொன்னேன், அண்ணே யார் தோக்காங்க ஜெயிக்காங்கிற பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன நிற்க சொல்லி எம் நடராஜன் சொன்னார். நடராஜன் வந்து நல்ல சிந்தனையாளர், ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவர். ஆமாண்ணே, நடராஜனோட ஆலோசனை கரெக்டு தான், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சிந்தனை தான். நீங்கள் நின்னா தான் விஜயகாந்த் அங்கே வெற்றி பெறதை தடுக்க முடியும். நீங்கள் நிற்கிறது நல்ல ஆலோசனை தான். ஆனால் ஜெயலலிதா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. திருமாவளவன் நான் சொன்னேன், ஜெயலலிதா ஏற்றுக்கிட மாட்டாங்க. நடராஜன் சொல்லி நான் கேண்டிடேட்டாக போடுறதான்னு ஜெயலலிதா நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் நின்னா தான் அந்த ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு வந்து விஜயகாந்த் போகிறதை தடுக்க முடியுங்கிறத நானும் திருமாவளவன் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் ஜெயலலிதா அதற்கு ஒத்துக்கிடாத போது அதிமுக கூட்டணியில் நின்ற வேட்பாளருக்கு வந்து திருமாவளவனால் அந்த ஷெடியூல் காஸ்ட் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ராமதாஸுக்கு எதிராக அந்த ஓட்டு விஜயகாந்துக்கே போய் விஜயகாந்தே வெற்றி பெற்றார். நான் திருமாவளவன்கிட்ட சொன்னதும் அதுதான், உங்கள் ஓட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ரெண்டாவது இடம் ஜெயிக்கலைனாலும் ரெண்டாவது இடம் வரும், நீங்கள் மூணாவது பெயரக்கூடாதுங்கிறது தான் மெயின்னு சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல வந்து திருமாவளவனை மீறி அந்த அட்டவணை பிரிவு ஆதித்தமிழர்களான பரீர் சமூக வாக்குகள் வந்து பாமகவை தோக்கடிக்கணும், டாக்டர் கோவிந்தசாமியை தோக்கடிக்கணும்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு போயிட்டு. ஸோ இந்த ஒரு தன்மையும் வந்து திருமாவளவன் ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் ராமதாஸும் திருமாவளவன் இணைஞ்சு தமிழ் பாதுகாப்பு நாயுடு த கிரேட்டுன்னு விஜயகாந்த் ஆந்திராவில் படத்தை டப் பண்ணுறாரு, வல்லரசு படத்தை. அந்த மாதிரி விஜயகாந்த மொழி ரீதியாக வந்து விஜயகாந்துக்கு எதிரான ஒரு தாக்குதலை ரெண்டுவருமே சேர்ந்து பண்ணாங்க. அண்ணன் தம்பி, நீரெடுத்து நீர் வருவதில்லை, ஒரு தாய் மக்கள்லாம் அவங்க பண்ணாங்க. அப்போ நான் வந்து என்னோடய கருத்தான அன்னைக்கு சொன்னது இதுதான், வன்னியரும் பறையரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மட்டும் இல்லை, அது இருக்க நல்ல விஷயம்தான். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது தான் அவசியம். ராமதாசும் திருமாவளவன் சொல்கிற மாதிரி வன்னியர் சகோதரர்களும் பறையர் சமூக சகோதரர்களும் ஒற்றுமையாக இருந்து மற்றவங்களாம் கடலில் தூக்கி போட்டுறதா, மற்றவங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாமல் போயிடுறதா, அப்படி நான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக அன்றைக்கே நான் பேசினேன். விஜயகாந்துக்காக பேசலை, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசி வன்னியர் ஷெடியூல் காஸ்ட் பறையர் சமூகம் அல்லாதவர்களுக்காக நான் பேசினேன். அப்போவே நான் திருமாவளவன்கிட்ட கூட சொன்னேன், அண்ணே இது உங்கள் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, இளைவருமாள்கிட்டருந்து வந்த அதே ஆதரவாளர் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க, உங்கள் மக்கள் வந்து களத்தில் எப்படி இருக்காங்கங்கிறது பாருங்கள், நீங்கள் தேரியில் நிற்காதீங்க, தேரிங்கிறது வேற, யதார்த்த களம்ங்கிறது வேறன்னு நான் சொன்னேன். இன்டெலெக்சுவலான சகோதரர் ரவிக்குமார் வந்து அந்த தேரியை பேசினார், வன்னியரும் பறையரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலே 100-110 தொகுதி ஜெயித்துறோம், மீதி கொஞ்சம் தொகுதி திக்கமேக்க வந்தாலே திமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் அணி வந்து ஆட்சியை பிடிச்சிரும்னு அவர் சொன்னார். உண்மையிலே வந்து பொருந்தா கூட்டணியாக எலிதவளை நட்பாட்டு வந்து அன்னைக்கு பாமக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வந்து பெரிய அளவில் மோசம் போச்சு. இவங்க இந்த கூட்டணி வச்சது காரணமே ஒரு நெகட்டிவ் மைண்டில் தான் வச்சாங்க. திருமாவளவனும் ராமதாஸ் ரெண்டோருக்குமே விஜயகாந்த் வளர்ச்சி வந்து அன்னைக்கு சிம்ம சுப்பனமாக இருந்தது, அதனால் விஜயகாந்த் எழுத்தாங்க. இன்றைக்கி வந்து நாம் தமிழர் வளர்ச்சி வந்து ரெண்டுவருக்குமே பாதிப்பு வரலாம் கூட, நாம் தமிழர் வந்து இவங்க ரெண்டுவரையுமே வந்து ஒரு எதிரான பார்வையில் பார்க்கல. ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் ஐயா அண்ணன்னு தான் பேசிட்டு போகிறாரு. அவர் சகோதரத்தை தான் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. விஜயகாந்த் அப்படி பண்ணலை. ராமதாஸுக்கு எதிராக அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும் போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் உரிமையிலே பேசி ராமதாஸை எதிர்கொண்டார். விருத்தாசத்தில் போய் நின்னார். அது மட்டும் இல்லை, அந்த படப்பெட்டியை வந்து பாமகவினர் தூக்கும்போது வந்து பட்டப்பகலில் படப்பெட்டியை தூக்கி பார்த்துருக்கணும்லாம் சவால் விட்டார். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்லாம் களத்துக்குள்ளே அவர் நின்னார். நாம்
ஆந்தமிழர் பார்வை வந்து என் சகோதரன் எங்கள் ஐயா என் அண்ணன் இந்த மாதிரி தான் அதில் ஒரு தன்மை இருக்குது. பட் இந்த தன்மைக்குள்ளே வந்து ஒரு வாக்கு வங்கி பரிமாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு பாதிக்குங்கிற ஒரு அலர்ட்னஸ் வந்து திருமாவளவனுக்கும் இருக்குது, அன்புமணிக்கு இருக்குது, அன்புமணிக்கு அதிக அளவில் இருக்குது. திருமாவளவனுக்கு வந்து அது அப்புறம் தமிழ் தேசியத்துக்குள்ளே தான் இருக்காருனால கூட அவர் மீண்டும் சொல்கிறேன் வெற்றி பெறாக இருக்கனால திருமாவளவனுக்கு அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. தொடர் தோழியில் இருக்கனால அன்புமணி ராமதாஸுக்கு அது மிக அதிகமாக இருக்குது. சீமானுக்கெல்லாம் இவ்வளோ ஓட்டு வந்துட்டாங்கிறதுல அன்புமணி ராமதாஸ் இருக்கு. அதர் வந்து பலரை தூண்டி விட்டு வேறு விதமான பிரச்சாரத்துக்களை அன்புமணி பண்ணி பார்க்குறாரு. அது சீமானை பொறுத்தவரை அந்த பிரச்சாரங்கள்லாம் எடுபடக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஆதரவு கூடுதலோ குறவோ ஒரே சீராக திருத்தணி டு கன்னியாகுமரி வர தமிழங்கிற பொது அடையாளத்தில் தான் அவர் நிற்கிறாரு. இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் இந்த பார்வை இருக்கத்தான் செய்யுது. நான் வந்து பல முறை இலங்கைக்கு போயிருக்கேன். அது ஏதோ சுற்றுப்பயணமாக அப்படி தான் போயிருக்கோம். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வலி இருக்குங்கிறது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படி நேரில் பார்த்தப்போ தான் இருக்கேன்.